இன்றைக்குமே வந்து வெளியே போனால் இவங்க அவனிவன் ஆடிருக்காங்கல்ல, எப்படி அவள் இந்த குத்து குத்துறான்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதுதான் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெஸ்டர்னுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். தட் ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு சம்பத்ராஜ் மாஸ்டர். ஏன்னா நான் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் அந்த கொடுமையெல்லாம் தாங்கி எங்கள் அண்ணா வந்து எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. இல்லை அது எப்படி அப்படின்னா, சில ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம ஆட வைக்கணும், சில ஆர்டிஸ்ட் நம்மளை ஆட்டி படைப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே நடக்கும், ரெண்டுமே நடக்கும். ராதிகா மாஸ்டர் செம்ம ஃபோக்கு ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மைண்ட் செட். பட் ஐ நோ கிளாசிக்கல் வெஸ்டர்ன் எல்லாமே, நான் வந்து கிளாசிக்கல் ஆடுன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. சரத்குமார் சார் மட்டும் வந்துட்டு என்னென்னா, ஒன் ஹவர் போச்சுன்னா எங்களுக்கு 500 ரூபா ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லா டான்ஸஸ்க்குமே வந்துட்டு 500 கிஃப்ட், ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருக்கும். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவில் இருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, 20 வருஷமாக தமிழ் சினிமாவில் பல நட்சத்திரங்களை வந்து நடிக்க வச்சுருக்காங்க அண்ட் நிறைய வந்து சூப்பரான சாங்ஸ்க்கு எல்லாம் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ராதிகா மாஸ்டர் டு த ஷோ. வணக்கம் மேடம். ஏன் ஹாய்மா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஏன் சூப்பர். ராதிகா மேம், ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே ஆடுறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன வயசுலேருந்து எப்படி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு, நான் டான்ஸ் பண்ணணும் எனக்கு பிடிச்சிருக்கு? இல்லை, பிடிச்சது வந்து ஆக்சுவலி நான் பேசிக்காக நான் பரதநாட்டியம் டான்சர், உடுப்பி லக்ஷ்மண மாஸ்டர் ஸ்டூடெண்ட், பேசிக்காக பரதநாட்டியம் டான்ஸர். ஒரு 4 இயர்ஸ்லேருந்து டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் ஒரு 13 இயர்ஸில் ஏன் ஃபீல்டுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஃபீல்டு வந்துட்டு ஐ மீன் சினி ஃபீல்டு வந்து வேறையாக தெரியல. அம்மா எல்லாருமே வந்து சினிமா ஃபீல்டுன்றதுனால அம்மா கூட சின்ன வயசுலேருந்து ஷூட்டிங் போயிட்டுருப்போம். ஸோ அப்போ அப்படியே டான்ஸ் நல்லா ஆடுறாளே, ஷூட்டிங் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அப்படியே கரியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னலாக இது ஒரு கரியராக எடுக்கணும் அப்படின்லாம் நினச்சி எடுக்கல. ஸோ டான்ஸ் நல்லா ஆடுறாங்க, அப்படியே கூட போகலாம், அப்படியே ஷூட்டிங் அம்மா கூட போய் போய் அப்படியே கூட ஆடி அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் சும்மா போனேன். அம்மா வந்து ஆக்டர், அம்மா வந்து அம்மா சீதாலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க கலைமாமணி கலைசெல்வம்லாம் பெற்ற பெரிய ஆக்டர். அவங்க கூட சின்ன வயசுலேருந்து அவங்க நிறைய எம்ஜிஆர் ஐயா சிவாஜி ஐயாக்கெல்லாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. சீதாலட்சுமி அம்மானா பயங்கர ஃபேமஸ். ஸோ அவங்க கூட நாங்கள் வந்துட்டு அப்படியே சும்மா சின்ன வயசுலேருந்து ஷூட்டிங் போயிட்டுருப்போம். ஸோ அது அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ என்ன மாதிரி ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் டான்ஸ் ஃபார்ம்? பேசிக் பரதநாட்டியம்ன்றதுனால பரதநாட்டியம் ஃபுல்லாக தெரியும். பட் பரதநாட்டியம்லேருந்து நான் வந்து வெஸ்டர்னுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். தட் ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு சம்பத்ராஜ் மாஸ்டர். ஏன்னா நான் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் அந்த கொடுமையெல்லாம் தாங்கி எங்கள் அண்ணா வந்து எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நீங்கள் அண்ணா வந்துட்டு வெரி ஃபாஸ்ட் மூமெண்ட் டான்ஸர் சம்பத்ராஜ்னா. அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெஸ்டர்ன் சாங் சொன்ன வெஸ்டர்ன் மூமெண்ட் சொன்னாலும் அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அழகாக கிளாசிக்கல் ஆடி காமிப்பேன். ஸோ செம்ம டாஸ்க்காக இருக்கும். ஸோ எனக்கு அப்போல்லாம் வெஸ்டர்னே தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்லோலி ஐ கன்வெர்ட் இன் டு வெஸ்டர்ன். என்னென்ன சினிமாக்குள்ளே வந்துட்டுனால ஆட்டோமேட்டிக்கலாக ஹேவ் டு கன்வெர்ட் இன் டு வெஸ்டர்ன். ஸோ அப்புறம் வெஸ்டர்ன் ஃபோக் ஜாஸ் ஆஸ் இட் இஸ் அப்படியே எல்லாமே அப்படியே எல்லாமே தான் ப்ரொஃபஷனல் ஆனதுக்கப்புறம் ஒன்மை அதாவது எல்லாமே கற்றுக்கிட்டோன்றதை விட எல்லாமே தெரியும். தெரியும், எதுவுமே தெரியாதுடி. இப்போ ஏன்னா எல்லா கைண்ட் ஆஃப் சாங்கும் கொரியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. திடீர்னு பெங்காலி போவோம், அங்கே ஃபுல்லாக பாங்க்டா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டான்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா ட்ரெடிஷ்னல் டான்ஸஸுமே பேஸ் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம வந்துட்டு வி கேன் கன்வெர்ட் இன் டு த மூமெண்ட்ஸ். அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்டீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ணுற ரொம்ப எனக்கு ஈஸியாக இது நல்லா வருது அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஃபார்ம்னா அது என்ன? நான் ரொம்ப ரசித்து பண்ணுறது கிளாசிக்கல் தான். கிளாசிக்கல் கிளாசிக்கல் நான் ரொம்ப ரசித்து பண்ணுவேன். ஆனால் வந்துட்டு நான் ஆடுறதுல மற்றவங்க ரொம்ப ரசிக்கிறதுன்னு பார்த்தா ஃபோக்கு ஃபோக்கு ஃபோக் அண்ட் வெஸ்டர்ன் தான் வந்துட்டு தமிழ் குத்து தான் வந்துட்டு மற்றவங்க ரொம்ப ரசிப்பாங்க. ஏன்னா அவனிவனில் வந்துட்டு தான் நான் மாஸ்டர் ஆனதுக்கு எனக்கு ஒரு பெரிய அட்ரெஸ்ஸிங் கொடுத்ததே பாலானா தான். ஏன்னா கரெக்டாக அவனிவன் பயங்கர பீக்காச்சு. இன்றைக்குமே வந்து வெளியே போனால் இவங்க அவனிவனில் ஆடிருக்காங்கல்ல, எப்படி அவள் இந்த குத்து குத்துறான்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதுதான் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லேருந்து நான் கரெக்டாக மாஸ்டர் ஆனேன். அவனிவன் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் மாஸ்டர் ஆனேன். ஸோ அந்த சாங் வந்து எனக்கு பெரிய அட்ரெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அதில் பயங்கர ஹெவியாக ஒரு ஃபோக் பண்ணியிருப்போம், அதில் வந்து பயங்கர ரிஜிஸ்டர் ஆனேன். ஸோ அது வந்துட்டு பாலனானால தான் அந்த சாங் வந்துட்டு பயங்கர பயங்கர சுஜித்ரா மாஸ்டர் பண்ணாருங்க அந்த சாங்கு, அது நல்ல ஹிட்டு. இப்போ வரைக்கும் ஆடியன்ஸுன்னு பார்த்தா ராதிகா மாஸ்டரா செம்ம ஃபோக்கு ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மைண்ட் செட். பட் ஐ நோ கிளாசிக்கல் வெஸ்டர்ன் எல்லாமே, நான் வந்து கிளாசிக்கல் ஆடுவேன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள்
ஈவன் தோ டேரக்டர்ஸ் அலோ கூட மாஸ்டர் செம்ம சாங் மாஸ்டர் செம்ம எவ்வி மூமெண்ட் மாஸ்டர் நீங்கள் தான் மாஸ்டர் பண்ண முடியும். ஆ சரி சார், ஓகே சார். இது கிளாசிக்கல் தான் யார் சார், கிளாசிக்கல் கூட நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐ கேன் ஹேண்டில் த கிளாசிக்கல் சார். ஸோ பேசிக்காக கிளாசிக்கல் டான்ஸ் கிளாசிக்கல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிளாசிக்கல் வெஸ்டர்ன் எல்லாமே பண்ணுறீங்க, ஃபோக்கு எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு, நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அதை பிடிச்சி தான் பண்ணுறீங்க. பட் சினிமா இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா? சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு டான்ஸர் ஆகணும், ஒரு கோரியோகிராஃபராக இருக்கணும். டான்ஸராக வரணும்னு நினச்சிங்கன்னா அது கோரியோகிராஃபராக வரணும்னு நினச்சிங்க? இல்லை, ஆக்சுவலி அப்படிலாம் ஒரு மைண்ட் செட்டே இல்லை. டான்ஸராக வரணும், கோரியோகிராஃபர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது அது தானே ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் சொல்கிறேன், சினிமாக்குள்ளெல்லாம் நாங்கள் வரல, சினிமாவில் தான் இருந்தோம். சினிமா உங்களை கூப்பிட்டு சினிமாலே இருந்தோம், அதனால அது அப்படியே அடாப்ட் ஆகி அப்படியே உள்ளே போயிட்டோம். அண்ட் தென் எல்லா கொரியோகிராஃபர்ஸ்க்குமே என்னோடய டான்ஸ் பிடிக்கும். அண்ட் தென் ஐ எம் வெரி சின்சியர் டெடிக்கேஷன் அசிஸ்டண்ட். ஸோ அதனால் எல்லாம் டாப் மோஸ்ட் மாஸ்டர்ஸ்கிட்டையும் ராஜசுந்தரம் மாஸ்டர்லேருந்து, பிருந்தா காலேருந்து, கலா காலேருந்து, தருண் மாஸ்டர், சின்னி பிரகாஷ் மாஸ்டர், ஆல்மோஸ்ட் டாப் மோஸ்ட் எல்லா மாஸ்டர்ஸ்கிட்டையுமே வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ மெயினாக பாலாஜி மாஸ்டர், தீனா மாஸ்டர், அப்புறம் எல்லா மாஸ்டர்ஸ்கிட்டையும், சம்பத்ராஜு மாஸ்டர், எல்லா மாஸ்டர்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு மாஸ்டர் ஆனேன். ஸோ அது பயங்கர ஜாலியாக இருக்கும். இது வந்துட்டு எங்களுக்கு வேலைலாம் கிடையாது, இது ஜாலி. வேலை மாதிரியே இல்லை, செட்டுக்கு போகிறோம், டான்ஸ் ஆடுறோம், வீட்டுக்கு வரோம், அது மாதிரி ஜாலியாக இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா சினிமாவில், நிறைய மூவிஸில் வந்து கோரியோகிராஃப் பண்ணுறப்ப, ஆக்டர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறப்ப, இல்லை வந்து பின்னாடி நிற்கிற ஆர்டிஸ்ட்கெல்லாம் சொல்லி கொடுக்குறப்ப, எந்த மோமெண்ட் வந்து எந்த சாங் ரொம்ப கஷ்டம், ரொம்ப டேக் போயிட்டே இருக்குது? இல்லை, எல்லா சாங்குமே கஷ்டம்தான். ஓகே. அதுதான் சொல்கிறேன், இதை வந்து என்ஜாய் பண்ணுவோம் நாங்கள், பட் ஹார்ட் ஒர்க்கு அப்படின்றது எல்லா சாங்லேயுமே இருக்கும். லைக் இதில் எங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற சாங்குன்னு பார்த்தா, நாங்கள் டான்ஸராக இருக்கும்போது, அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது, இவர் சரத்குமார் சார் சாங். ஏன் எங்களுக்கு என்ஜாய் பண்ணுவோம்? ஆல்மோஸ்ட் எல்லாமே நிறைய ஒன் மோர் டேக் போயிட்டே இருக்கும். சரத்குமார் சார் மட்டும் வந்துட்டு என்னென்னா, ஒன் மோர் போச்சுன்னா எங்களுக்கு 500 ரூபா ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லா டான்ஸஸ்க்குமே வந்துட்டு 500 கிஃப்ட், ஒரு ஒன் மோருக்கு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருக்கும். அப்படி இருக்கா இன்னும்? அப்படி இல்லை, அவர் கொடுப்பார். ஆமாம், சரத் சார் வந்துட்டு பர்சனலாக கொடுப்பார். ஸோ அதனால நாங்கள் வந்து அது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அவர் சாங்னா மட்டும் எங்களுக்குலாம் ஒன் மோர் போகணும்னு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுவோம். சார் 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 சார், ஆ சரி சரி, ஓகே, விட்டுறேன் வேணுமே. சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ஒரு ஒன் மோர் போகலாம். ஆ சரி, நான் மூமெண்ட்டை விட்டுறேன்னு சொல்லி சொல்லி விடுவார் மூமெண்ட்டு. ஸோ அது பயங்கரம் என்ஜாய் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப எப்படி, டக்குன்னு பிக்கப் பண்ணிப்பாங்களா, இல்லை வந்து டேக் போகிறப்ப எல்லாம் எப்படி, எந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்? ஏன்னா எங்களுக்கு தெரியாது டான்ஸிங். இல்லை இல்லை, அது எப்படி அப்படின்னா, சில ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம ஆட வைக்கணும், சில ஆர்டிஸ்ட் நம்மளை ஆட்டி படைப்பாங்க. ஸோ அது ரெண்டுமே நடக்கும், ரெண்டுமே நடக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னா, லைக் வெல் நோன் ஆக்டர்ஸ் தனுஷ் சார், விஜய் சார், அஜித் சார், அவங்கெல்லாம் வந்துட்டு கேட்கவே வேண்டாம், ஸ்பாட்லேயே வந்து பார்த்தோன்னே அப்படியே ஆடிடுவாங்க. அவங்களுக்கு நோ ரிகர்சல்ஸ் அட் ஆல். ஸோ ஏதாச்சும் அப்படி காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கே தெரியும் நம்ம இது ரிகர்சல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டைமில் அவங்களே எடுத்துப்பாங்க. அண்ட் தென் நார்மல் இப்போ வர நியூ ஆக்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு பார்ப்போம் இவருக்கு எந்த அளவுக்கு ஆட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி, ரிகர்சலுக்கு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிலரால் பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் அப்படியே இதை கட் பண்ணாமல் அப்படியே போவோம். இல்லை சிலரால் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நிறைய கட் பண்ணி ஒரு 4-4 கவுண்ட்ஸ் பண்ண வச்சுட்டு அப்படியே கட் பண்ணி ரோல் பண்ணுவோம். ஸோ அது டிபெண்ட்ஸ் அப் வந்து கோரியோகிராஃபர். ஸோ யாரையுமே நாங்கள் ஆன் ஸ்க்ரீன் வீக்காக காமிக்கக்கூடாது, அது மட்டும் தான் எங்களோட ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமே தவிர, அவங்க ஆடினாலும் ஆடலைனாலும் ஆன் ஸ்க்ரீன் அவங்களை ஹீரோவாக தான் காமிப்போம். அது வாட் எவர் அவங்க நடந்தாலும் அவங்க என்னன்னாலும் ஆன் ஸ்க்ரீன் அவங்களை ஹீரோவாக காமிக்க வேண்டியது தான் எங்களோட பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய செட்டில் பின்னாடி ஒரு 200 பேர் ஆடுறாங்க, முன்னாடி ஒரு 2 பேர் ஆடுறாங்க, பெரிய செட்டெல்லாம் நாங்கள் டிவிலலாம் பார்ப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப எல்லாம் எப்படி இத்தனை பேர் கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு இல்லையா? யாயா, அது ஆக்சுவலி இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னெல்லாம் வந்துட்டு நாங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதெல்லாம் குறைஞ்சது டான்ஸர்ஸ்னாலே 100-150 பேர் தான் இருப்பாங்க. அந்த ட்ரெயின் ஃபுல்லாக நாங்கள் தான் இருப்போம், அந்த ஃபுல் ட்ரெயின் ஒரு 4-5 கம்பார்ட்மெண்ட் நாங்கள் தான் இருப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு லைக் ஒரு 3-4 அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, பேட்ச் பேட்சை பிரிச்சிருவாங்க. இந்தந்த காஸ்ட்யூம்ஸ் பிரித்து தான் ஆல்டர்னேட்டிவாக ஃபுல்லாகவே லைன்ஸ் கொடுப்போம். அருணாச்சலம் பாஷா அந்த டைம்லலாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய அதாண்டா இதாண்டாலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்கோண்டா அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி பெரிய க்ரௌடு இப்போ ஆக்சுவலி
விஜய் சார் அஜய் சாரோட மூவிஸில் மட்டும்தான் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டட் க்ரௌட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்காக ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய க்ரௌடாக இருந்து பின்னாடி டான்ஸ் ஆட வைக்கிறது ஒன் சினாரியோ. ஒரு ஒரு 20 பேர் பின்னாடி ஆடுறாங்க, ஒரு கேர்ள்ஸ் பாய்ஸ் முன்னாடி வந்து ஹீரோ ஹீரோயின் ஆடுறாங்க, அந்த ஒரு சினாரியோ. எது வந்து தேவை அண்ட் பெட்டர் குட் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ் அப்பான் த பட்ஜெட், டிபெண்ட்ஸ் அப்பான் த மூவி. ஸோ இப்போ அஜித் சார் பின்னாடி 20 பேர் அண்ணன் ஒத்துப்போமா? எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டோம். ஸோ அஜித் சார் அப்படின்னா அவர் பின்னாடி ஒரு பிரம்மாண்டம் இருந்தால் தான் அது அஜித் சார் கெத்து. அப்போ ஆமாம், அவருக்கு ஒரு திருப்தி இருக்காப்பா, நமக்கு இவ்வளோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சார் அதை ஃபீல் பண்ணுவார். பட் இதுவே ஒரு நியூ ஹீரோக்கு பின்னாடி பெரிய பட்ஜெட்டாக இருக்காது, பெரிய பிராண்டாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு லிமிட்டடாக கம்மிங் அப் ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லிமிட்டட் க்ரௌடு வச்சு அவங்கள எப்படி பில்டப்பாக காமிக்க முடியுமோ அந்த மாதிரி பில்டப் பண்ணி, டிபெண்ட்ஸ் அப் அந்த பட்ஜெட். பட்ஜெட் ஓகே. அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் பின்னாடி இன்னைக்கு நின்று டான்ஸ் ஆடுற ஆர்டிஸ்ட்கெல்லாம் நிறைய ரெக்கக்னைசேஷன் கிடையாது. ஏன்னா ஐ ஃபீல் அவங்களுக்கு ஒர்க் எல்லாம் எப்படி ரிப்பீட்டடாக வருதா இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? எஸ் எஸ். பட் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிகாஸ் ஏன் இப்போ கம்மியாக இருக்குன்னா, லைக் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்து வெறும் ஃபெப்சி மட்டும்தான் இருந்தது. சென்னையில் மட்டும், இந்தியாவில் சென்னையில் மட்டும்தான் வந்துட்டு டான்ஸஸ் யூனியன் எல்லா யூனியனுமே இருந்துச்சு. இங்கேருந்து தான் நாங்கள் வந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடா அண்ட் ஹிந்தி, தமிழ் எல்லா லாங்குவேஜ்க்குமே நம்ம தான் வந்துட்டு போயிட்டுருந்தோம். ஓகே. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு ஒரு குட்டி குட்டி யூனியன்ஸ் உருவாயிடுச்சு. ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் இப்போ டான்ஸஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அதர் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம போய் ஒர்க் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபுல் டான்ஸஸ் அண்ட் டோட்டல் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே தமிழை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ரெகுலராக வேலை கிடைக்குதா அப்படின்னு யோசிக்கும் போது ஓரளவுக்கு ரெகுலராக கிடைக்குது. பட் ஆல்டர்னேட்டிவாக இப்போ காட் கிரேஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய சீரியல்ஸ், நிறைய ஆல்பம் சாங்ஸ் அந்த மாதிரி இப்போ பிரித்து கொடுத்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதோட கமிட்மெண்ட்ஸ் இப்போ அதிகமாக இருக்கனால, ஸோ எப்படி இப்போ அந்த லாங்குவேஜ் மிஸ் ஆனாலும் இதில் ஒரு ரொட்டேட் வேலை கிடச்சிட்டு தான் இருக்குது. எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க. அண்ட் தென் இன்னொன்று, எங்கள் யூனியன் டான்சர்ஸ் யூனியன் இஸ் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் யூனியன். ஓகே. லைக் டான்சர்ஸ் யூனியன், ஃபைட்டர்ஸ் யூனியன், டோட்டல் ஃபெப்சியில் வந்துட்டு இந்த ரெண்டு யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ இவங்க எங்கள் யூனியன் தலைவர் மாறினா, தினேஷ்னா, தினேஷ் மாஸ்டர்லாம் எங்கள் யூனியன் தலைவர். ஸோ இது மாறினா தினேஷ்னாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு மாஸ்டர்ஸ்க்குமே ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருவாங்க. லைக் இத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ 20 மெம்பர்ஸ்னால் வேலை இல்லாத ஒரு 4 பேரை நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க, ரெகுலராக வேலை செய்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்துட்டு எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே ரிக்வஸ்ட் பண்ணி, இது ஆல்டர்னேட்டிவாக யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ அவங்களையும் வேலை செய்ய வச்சு. ஸோ இப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு 2 சாங் பண்ணால் கூட நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை ஏர்ன் பண்ண முடியும். ஆ, 2 சாங்குன்றது நமக்கு அரௌண்ட் ஒரு 4 கால் ஷீட், 8 கால் ஷீட் போச்சுனாலே ஓரளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள், ஒர்க் இல்லாதவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுள் பேமெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனியன் வில் டேக் கேர். ஓ, யூனியன் வில் டேக் கேர். Okay. Union will take care. So, அந்த மாதிரி நீங்க 20 years ஆ இருக்கீங்க. Are you happy with this work? Of course. And did you get the recognition yes, you wanted? Yes. Of course, okay. Very happy. So, உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம் வந்து உங்களுக்கு of course is it's there you feel? Yeah. Okay, super. எந்த ஃபீல்டுமே நம்மளோட ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்குமே தவிர, எப்படி சொல்கிறது, நம்ம உட்காந்துட்டு எனக்கு யாரும் கொடுக்கலன்னு சொன்னால் அது நியாயமே, அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அது கிடைக்காதுன்னு வச்சுக்கோம். ஸோ ஐ வாஸ் டன், நான் போட்ட விதைக்கு இப்போது ஒரு கரெக்டான ஒரு இது எனக்கு கிடச்சிருக்கு, பாதை போயிட்டுருக்கு. ஓகே. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க, உங்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து உங்கள் கூட ட்ரெயினியாக வேலை செஞ்சு அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, எந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரைனிங் பண்ணுவீங்க? ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த காம்படிஷன்ஸ், டி ஷோ அந்த மாதிரி, மாநாடு மயிலாடு, ஜோடி நம்பர் 1 அந்த மாதிரிலாம் என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிக் பண்ணி போயிருக்காங்க. அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஷைன் ஆகி வந்திருக்காங்க. அண்ட் தென் லைக் என்னோடய அசிஸ்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லைக் என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னோட சீனியாரிட்டி அசிஸ்டன்ஸ் தான் கூட இருக்காங்க. ஸோ அவங்கள நான் வளர்க்கணுன்றதுலாம் இல்லை, தினம் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் கூட இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு தட்ஸ் ஃபைன். ஸோ தே ஆர் ஆல் க்ரோயிங். சூப்பர். ஸோ அடுத்து வந்து என்ன மாதிரிலாம் வந்து இப்போ சினிமாவில் ஃபஸ்ட் இருந்ததுக்கும், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் பீன் டெக்கேட்ஸ் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஆடுறதுக்கு, இந்த மாதிரி தான் ஆடணும்னு வாங்க, இப்போ வந்து ஒரு ஸ்டைல் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ பார்த்த சினிமாக்கும் இப்போ இருக்கிற சினிமாக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ ஃபீல், பிகாஸ் யூ பீன் இன் போத், ரைட்? அப்போ பார்த்த சினிமா இப்போ பார்க்குற சினிமா
இது இப்போ எல்லாமே ஓப்பன் தியேட்டர் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்துட்டு அது ரொம்ப ரகசியமாக இருந்தது. ஸோ அதுக்குன்னு ஒரு லைக் கேமரா வியூ பாயிண்ட்ல பார்த்தா மட்டும்தான் ஃப்ரேம் பார்க்க முடியும், கேமராமேன்ஸ் மட்டும் தான் ஃப்ரேம் பார்க்க முடியும். லைக் அசிஸ்டன்ஸ் ஒரு ஃப்ரேம் பார்க்கணும்னா கூட அது ஃபஸ்ட் அசிஸ்டண்டாக இருக்கணும், தட் ஷுட் பி 5 இயர்ஸ் மோர் தென் சீனியராக இருக்கணும். அது மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருந்தது. இப்போ என்னைக்கு மானிட்டர்னு ஒன்று வந்துச்சோ இட்ஸ் ஓப்பன் தியேட்டர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி க்ரௌட்லேருந்து ஒருத்தர் அந்த அந்த பையன் ரைட் வர சொல்லுங்கள் ரைட் சொல்லுங்கள் ஏ நான் சொல்லிக்கிறையா அதுக்குதான் நான் இருக்கேன். ஸோ எவ்ரிபடி நோஸ் இதுதான் ஃப்ரேமு இதுதான் அப்படின்றது. மானிட்டரில் உட்காந்து நாங்கள் பார்க்கும்போதே பின்னாடி ஒரு 4 க்ரௌடு இருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஓப்பன் தியேட்டர் ஆகிடுச்சு. அண்ட் அது இல்லாமல் இப்போ தான் வந்து பயங்கர காம்படிஷனாக இருக்குது. ஓகே, அப்போ வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது, இவங்களால தான் இது செய்ய முடியும், அதுதான் சொல்கிறேன். அது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்போ வந்துட்டு அது ஒரு யார் வேணாலும் செய்யலாம் அப்படின்ற, எப்போ அது ஒரு ஓப்பன் தியேட்டர் ஆகிடுச்சோ அதுக்குன்னு இருக்கிற ஒரு சில விதிமுறைகளை வந்து கலைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு அது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியான்னு டிஸ்கஸ் பண்ண முடியல இப்போ வரைக்கும். அது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அது சில வகையில் எடுத்துக்கிட்டு போனால் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு, இட்ஸ் ஃபைன் இல்லை எல்லாரும் பண்ண முடியுது அப்படி அப்படின்னு. ஒரு வகையில் எடுத்துக்க போனால் இவங்க மட்டும் பண்ணும்போது அது நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ ப்ரொடியூசர்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்னால் இவ்வளோ இருந்தால் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இந்த ஃபிலிம் வாங்குறதுக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ இந்த ஆர்டிஸ்டோட பட்ஜெட்டு இவ்வளோ இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ வந்து நான் சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறேன் நிறைய ப்ரொடியூசர்ஸ். இப்போ அரௌண்ட் நானே வந்துட்டு ஒரு 500 படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 500 படத்தில் 300 படத்தோட ப்ரொடியூசரை நான் திருப்பி பார்க்க முடியல. ஓ, பிகாஸ் அவங்கெல்லாம் வந்து லாஸ் ஆகிடுறாங்க. ஓகே, ஸோ அது அதோடய விதிமுறைகள் தெரியாமல் ஒரு யாரோ ஒரு ஹீரோவை போட்டு ஏதோ ஒரு பண்ணி ஒரு அந்த மாதிரியான இல்லாமல் முழுசாக இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதை சினிமாவை ஹேண்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஓகே, ஸோ இப்போ நடக்கிறதுல இட்ஸ் லைக் திஸ். ஆமாம், நிறைய டேரக்டர்ஸ் டேலண்டட் டேரக்டர்ஸ் காணா போயிடுறாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் காணா போயிடுறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட ஒரு ப்ராப்பரான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போ படத்தை வசலாம் வந்துட்டு படம் வந்துருச்சு அப்படின்னா அதை மொத்தமாக வாங்கி விற்கிறதுக்கு, இப்போது வந்துட்டு அது மொத்தமாக வாங்குறதுக்கே பால் கிடையாது. லைக் படம் ரிலீஸ் ஆகும்போதே வந்துட்டு இந்த லாங்குவேஜ் சுற்றலாம் அந்த லாங்குவேஜ் சுற்றலாம் அந்த மாதிரி பிஸ்னஸ்லேருந்து எல்லா சைட்லேயுமே வந்துட்டு இப்போ இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அது அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட அதை அடாப்ட் பண்ணி நம்ம டெக்னிக்கலாக எதுவுமே மாறலப்பா, டெக்னீஷியனாக டெக்னிக்கலாக எதுவுமே மாறலை. ஓகே, சரிங்களா. இப்போது டான்ஸ் டான்ஸ் தான், இது எல்லாமே அதே தான். பட் இந்த பிஸ்னஸ் சைடில் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அன்னோன் பர்சன்ஸ் உள்ளே வந்துட்டு நாலேஜ் இல்லாமல் கொஞ்சம் லாஸ் ஆகிறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது, சின்ன விஷயம் இருக்குது. ஓகே, தொடர்ந்து பேசலாம் ராதிகா மாஸ்டரோட.